அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து சித்தர்கள் என்கின்ற வரிசையிலே இன்று நாங்கள் அருளம்பலம் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றினையும் அவருடைய போதனைகளை பற்றியும் பார்ப்போம். யாழ்ப்பாணத்து மூல குருவாகிய கடை சுவாமிகள் வண்ணார்பண்ணை, நீராவியடி போன்ற இடங்களிலே சஞ்சரித்து திரிந்திருக்கின்றார். அருளம்பலம் சுவாமிகள் சிறு குழந்தையாக இருந்த காலத்திலே கடை சுவாமிகள் அவருடைய வீட்டிற்கு வந்து அவருடைய தாயினுடைய கைகளால் உணவு வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அத்தருணத்திலே சிறு குழந்தையாக இருந்த அருளம்பலம் சுவாமிகள் அவருக்கு பக்கத்திலே சென்று அமர்ந்திருந்த நேரம் கடை சுவாமிகள் அவரை தனது கைகளால் தடவி விட்டு அவருக்கு சோறு தீத்தியிருக்கின்றார். அந்த பெரும் பாக்கியமோ என்னவோ தெரியாது, அருளம்பலம் சுவாமிகள் நல்ல முறையிலே படித்து ஆங்கில கல்வியை மேம்பட்டு அவர் ஒரு நல்ல அரச உத்தியோகத்திலே சேர்ந்திருந்தார். அந்த காலத்திலே கடை சுவாமிகளுடைய அணுக்க தொண்டராக இருந்த குழந்தைவேல் சுவாமிகளும் வண்ணார்பண்ணையில் தான் இருந்தார். அவர் தங்கியிருந்த இடம் அருளம்பல சுவாமிகளுடைய வீட்டிற்கு மிகவும் அண்மையில் தான் இருந்தது. ஆனால் பாடசாலை படிப்பின் காரணமும் மேலைத்தேச கல்வியின் காரணமும் அருளம்பலம் சுவாமிகள் ஒரு பகுத்தறிவாதியாகவே இருந்தார். படிப்பிலே அவர் பல ஆன்மீக நூல்களை கற்றிருந்தார். எவ்வாறு சுவாமி விவேகானந்தர் இளைஞராக இருந்த பொழுது தான் சந்திக்கின்ற பெரியவர்கள் எல்லாரையும் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கின்றீர்களா, கடவுள் இருக்கின்றாரா என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் கேள்விகள் கேட்பாராம். அதுபோல அருளம்பலம் சுவாமிகளும் இளைஞராக இருந்த காலத்திலே தான் சந்திக்கின்ற ஞானிகள் தபசிகளிடம் கேள்வி கேட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறார் சேலஞ்ச் பண்ணுவாராம், உங்களால் நிரூபிக்க முடியுமா கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி. அந்த காலத்திலே இவர் ஒரு ஞான மார்க்க சபை என்று சொல்லி ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இருந்திருக்கின்றது. அந்த சபையுடன் சேர்ந்து ஆத்ம ஞானங்களை படித்தது மட்டுமில்லை, அவர்களுடைய சபையின் ஒரு பிரசாரராகவும் ஈழத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருந்திருக்கின்றார். பல சர்வதேச சமய ஸ்தாபனங்கள் தத்துவ ஞான சபைகளுடன் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கின்றது. ஆகப்போக்கில் இவர் வந்து தத்துவங்கள் படிப்பிலேயே இவருடைய முழு கவனம் இருந்தது இல்லாமல் சித்தர்கள் ஞானிகள் இவருக்கு ஒரு சிறு சந்தேகமும் இருந்திருக்கின்றது. அந்த சந்தேகத்தின் ஒரு மூல காரணமாக அவருடைய மனதில் எழுந்தது ஏனென்றால் மனிதனை மனிதன் கும்பிடக்கூடாது என்பதுதான் இவருடைய தத்துவம். இந்த சித்தர்கள் வாழ்க்கையில் கடை சுவாமியாக இருந்தால் என்ன, குழந்தைவேல் சுவாமியாக இருந்தால் என்ன, செல்லப்பா சுவாமியால் அவர்கள் அடியவர்கள் இந்த குருவையும் சிவனையும் ஒன்றாக பார்த்து வழிபட்டார்கள். இதனை அருளம்பலம் சுவாமியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குழந்தைவேல் சுவாமிகள் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு அடிக்கடி பல அடியவர்கள் வந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொண்டு போவதும் திருவாசக திருமுறைகளை அவர்கள் முன் இருந்து கேட்பதும் எல்லோரும் அறிந்ததே. இதனை அறிந்திருந்த அருளம்பலம் சுவாமி தனது அகங்காரத்தின் காரணமாகவோ என்னவோ அவரிடம் ஒரு நாளுமே இவர் செல்லவில்லை. ஆனால் இவருக்கு அது ஒரு மனதை உறுத்தி கொண்டும் இருந்தது. குழந்தைவேல் சுவாமிகளுடைய ஒரு அடியவர் சபாபதி என்று சொல்லி இவர் அடிக்கடி குழந்தைவேல் சுவாமிகளுடன் வந்து போவது உண்மை. ஒரு நாள் இவர் குழந்தைவேல் சுவாமிகளிடம் இருந்து நல்லாக நேரம் பிந்தி ஒரு 8 மணிக்கு பிறகு விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது அப்பொழுது குழந்தைவேல் சுவாமி சொல்லியிருக்கிறார், நல்லா இருண்டுட்டுது நின்றுட்டு போன்னு சொல்லியிருக்கிறார். நினைக்கிறேன் 10 மணி அப்படி இருக்கலாம். இவர் இல்லை சுவாமி நான் போவேன் என்று சொல்லி போட்டு வெளிக்கிட்டு போக அந்த வாசலிலே அருளம்பலம் சுவாமி இவரை பார்த்து கொண்டிருக்கின்றார். அருளம்பலம் சுவாமி அப்பொழுது ஒரு இளைஞர், இவருடைய மடியை பிடித்து இவரை வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் அந்த நேரத்திலே அருளம்பலம் சுவாமியுடைய கையிலே ஒரு கத்தி இருந்திருக்கின்றது. அவர் அருளம்பலம் சுவாமிக்கு சொல்லியிருக்கின்றார், இன்றைக்கு இரவு சரியாக 12 மணிக்கு உன்னை நான் கண்ட துண்டமாக விட்டப் போகின்றேன், உன்னுடைய குரு உண்மையான குருவாக இருந்தால் உன்னை அவர் வந்து காப்பாற்ற வேண்டும் 12 மணிக்கு முதல் நான் பரியாக என்று சொல்லி அந்த சபாபதி என்கின்ற அந்த அடியவரை ஒரு அறையிலே வைத்து பூட்டிவிட்டு இவர் வெளியாலே இருந்திருக்கின்றார். இந்த சபாபதி என்கின்ற அடியவர் மிகவும் பயந்து போனார்.
என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இவர் கத்தியுடன் இருக்கின்றார், என்ன செய்ய போகின்றார் என்றே தெரியவில்லை. இவர் மனதார தன்னுடைய குருநாதராகிய குழந்தைவேல் சுவாமியை மனதார அழுது வேண்டிக் கொண்டு இருந்திருக்கின்றார். சரியாக இந்நடுநிசி 12 மணிக்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவருடைய வீட்டு வாசலிலே, அருளம்பலத்தாருடைய வீட்டு வாசலிலே குழந்தைவேல் சுவாமிகள் வந்து உரத்த குரலிலே, அருளம்பலம் அருளம்பலம் வெளியில வாடா என்று சொல்லி கூப்பிட்டிருக்கிறார். அந்த கத்தியுடன் வெளியே போன அருளம்பலம் கத்தியை எறிந்து விட்டு சாஷ்டாங்கமாக குழந்தைவேல் சுவாமிகளுடைய பாதங்களிலே விழுந்து சரணாகதி அடைந்தது மட்டுமல்ல, சபாபதியையும் அறையை துறந்து அவரை விட்டார். அன்றிலிருந்து அவரிடம் இருந்த இந்த சந்தேகம், மனிதனை மனிதன் வழங்கலாமா, ஆத்ம ஞானம் என்றால் என்ன, குரு என்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த அற்புத செயற்பாட்டின் மூலம் விடை கிடைத்தது. அன்றிலிருந்து குழந்தைவேல் சுவாமிகளின் பின்னாலே மீளா அடியவராக அருணாசலம் அவர்கள், மன்னிக்கவும் அருளம்பலம் சுவாமி அவர்கள் சென்றார்கள். இவர் அப்த காலத்திலேயும் அரச உத்தியோகத்திலே இருந்தார். மட்டக்கிழப்பிலே இவர் பணியாற்றி கொண்டிருந்தார். மட்டக்கிழப்பிலே ஏதோ ஒரு காரணத்தின் காரணம் அவரை வேலையில் இருந்து நீக்கிய பொழுது சேர்பொன் அருணாசலம் அவர்கள் தலையிட்டு மீண்டும் அவருக்கு வேலை எடுத்து கொடுத்தார். மட்டக்கிழப்பிலே அருளம்பலம் சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே அவர் மட்டக்கிழப்பிலே பல பாடசாலைகளை ஆரம்பித்து ஏழை மக்களுக்கு கல்வி வசதிகளை மட்டும் செய்து கொடுத்ததோடு, கல்வி வசதிகளை செய்து கொடுத்ததோடு ஒரு அச்சு இயந்திர சாலையையும் உருவாக்கி பல நூல்களையும் மீள்பதிப்பும் அச்சு செய்து மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கி சேவையாற்றினார். தனது 49வது வயதிலே முற்றாக தனது இது சேவையில் இருந்து ஓய்வு பெற்று கொண்டு வந்த அருளம்பலம் சுவாமி அவர்கள் தனது பிற்காலத்தை முழுமையாக குழந்தைவேல் சுவாமிகளுடனே கழித்தார். கடை சுவாமிகள் ஒரு நாள், அவர் எவ்வாறு குழந்தைவேல் சுவாமிக்கு தீட்சி அளித்தார் என்றால், அவர் மண்டதீவு குடிசையிலே ஒரு வாங்கிலே இருப்பார். அவருக்கு பொங்கல் படல்கள்லாம் படைத்ததுக்கு பின்னர் அந்த சுவாமிக்கு தீபம் காட்டி ஆராதனை செய்வார்கள் அடியவர்கள். ஒரு நாள் தான் இருந்த வாங்கில் குழந்தைவேல் சுவாமியையும் வந்து அமரச் சொல்லி அங்கிருந்த அடியவர்களுக்கு கடை சுவாமி சொல்லியிருக்கிறார், இவனுக்கும் சேர்த்து பூசை செய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடியவர்களோ இரண்டு பேருக்கும் சேர்த்து பூசை செய்தார்கள். அதுதான் கடை சுவாமியினுடைய தீட்சை குழந்தைவேல் சுவாமிக்காக அமைந்தது. அதே போன்ற முறையில்தான் ஒரு நாள் குழந்தைவேல் சுவாமிகளும் அருளம்பலம் சுவாமிகளை தனது பக்கத்திலே அழைத்து தனது பக்கத்திலே இருத்தி அடியவர்களை பூசை செய்யுமாறு சொன்னார். அதன்பின் குழந்தைவேல் சுவாமிகளுடைய பிரதம சீடராக அருளம்பலம் சுவாமி வந்து மீளா அடியவர்களாக இருந்த பணியாற்றி வந்தார். குழந்தைவேல் கடை சுவாமி சமாதி அடைந்ததன் பின்னர் கடை சுவாமியுடைய அடியவர்கள் அவருடைய ஒரு சீடராகிய குழந்தைவேல் சுவாமிகளை சூழ்ந்து கொண்டார்கள், அவருடைய போதனை வழி பின்பற்றினார்கள். அதுபோலவே குழந்தைவேல் சுவாமிகள் சமாதி அடைந்த பின்னரும் அருளம்பலம் சுவாமிகளை அடியவர்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய நெறியாட்கை ஆன்மீக ஆற்றுப்படுத்தலின் கீழ் வாழ்ந்து வந்தார்கள். இந்த குழந்தைவேல் சுவாமிகள் அருளம்பல சுவாமிகள் இருவருடைய சமாதியும் கீரிமலையிலே அந்த கேணிக்கு இங்கால் இருக்கின்ற அந்தியஷ்டி மடத்திற்கு இடப்பக்கம் பலப்பக்கமாக இருக்கின்ற காணியிலே அந்த சமாதி ஆலயங்கள் இருக்கின்றன. பல்லாண்டு காலம் இந்த பாழடைந்த நிலையிலே இருந்த இந்த சமாதி ஆலயங்களை சைவ மகாசபை பொறுப்படுத்து அதனை நல்ல முறையிலே புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்து அடியவர்களின் வழிபாட்டிற்காக ஆவண செய்திருப்பதை அறிந்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கீரிமலை காங்கேசந்துறை கடற்கரை ரோட்டு பகுதியிலே ஏராளமான சமாதி கோயில்கள் இன்னும் கட்டுப்பாடுகளின் கீழே இருக்கின்றன. அடியவர்கள் சென்று வழிபட முடியாத நிலையிலே பல சமாதி கோயில்கள் இருக்கின்றன. ஈழத்து சித்தர் பாரம்பரியம் என்பது ஒரு மிகவும் தொன்மையான ஒரு பாரம்பரியம். ஈழத்திலே சிவசித்தர்கள் பலர் வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்றும் சூக்கும நிலையிலே இருந்து அந்த சித்தர்கள் எங்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இறையருளால் விரைவிலே
மற்ற சமாதி ஆலயங்களும் விடுவிக்கப்பட்டு அவையெல்லாம் நல்ல முறையிலே புனருத்தாரணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடுகள் தொடர வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதலையும் இறைவன்பால் செலுத்தி இந்த அருளம்பலம் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.